Hello all, welcome back to the channel. இன்னைக்கு நாம பச்சை பயிரில் எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது, அதாவது எப்படி முளை கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே நம்ம 24 hours ஈஸியாக பச்சை பயிரை முளை கட்டி நம்ம சாப்பிட்லாம். அதாவது நார்மல் பச்சை பயிரை விட இது முளை கட்டி சாப்பிடும்போது இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிக்சர் வந்து 24 hours முளை கட்டினது தான். பாருங்கள் எப்படி லென்த்தியாக வளர்ந்துருக்குன்னு. நிறைய மெத்தட் இருக்குது எப்படி இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுன்னு. சில பேர் வந்து கழுவி பாக்ஸில் போட்டு முளை கட்டுவாங்க. நான் வந்து டவல் போட்டு தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல நாட்டு பயிராக எடுத்துக்கோங்க. பச்சை பயிர் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி நல்லா வளராது. ஸோ நாட்டு பயிராகவோ இல்லை ஃப்ரெஷ்ஷான பயிராகவோ இருந்துச்சுன்னா வந்து நல்லா வரும். ஸோ குப்பை ஏதாவது இருக்கும், அதனால் குறைஞ்சது 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் போட்டு ஊற வைங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டி விட ஓரளவுக்கு டபுள் ஆகிருக்கும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பெருசாகிருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லாவே 2 times வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டவல் எடுத்து நல்லா அந்த டவலை நனைச்சி இழுக்கி பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு ஈர டவலாக இருக்கணும். ஆனால் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதை வந்து ஒரு அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற வெசலில் போட்டுக்கோங்க, ஏர் போகிற மாதிரி. அதில் இந்த தண்ணி இல்லாத பச்சை பயிரை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த டவலில் போட்டு டைட்டாக நம்ம கட்டி வைக்கணும். எதனால் இப்படி பண்ணுறோன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பச்சை பயிர் சில பேர் ஸ்ப்ரவுட் பண்ணி ராவாக சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி கட்டலைன்னா கண்டாமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டொமக் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது, டிசென்ட்ரியோ இல்லை ப்ளோட்டிங்கோ. ஆனால் குக் பண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதில் இருக்கிற அந்த கண்டாமினேஷன்லாம் போயிடும். நான் வந்து ஸ்டீம் பண்ணியோ இல்லை குக் பண்ணியோ தான் சாப்பிடுவேன் ஸ்ப்ரவுட்ஸை, ராவாக சாப்பிட மாட்டேன். அதனால் ராவாக சாப்பிட்றவங்க நல்ல தண்ணியில், அதாவது குளோரினேட்டட் வாட்டர் இல்லாமல் நல்ல தண்ணியில் வந்து நல்லா கழுவி ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுதான் சேஃபும் கூட. இப்போ நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா வந்து நெருக்கமாக நல்லா வளரும். இப்போ நீங்கள் அப்படியே கப்பில் போட்டு வைக்கிறீங்க இல்லையா, அது லூஸ்டாக தானே இருக்குது, அப்போ கூட அவ்வளோ சரியாக வளராது. இந்த மாதிரி டைட்டாக கட்டி வைக்கும்போது நல்லா வளரும். இது வந்து கிட்டத்தட்ட 20 hours அப்புறம் இது எடுத்திருக்கேன். நடுவில் நைட்டு ஒரு 8 hours அப்புறம் நான் ஒன்ஸ் வாஷ் பண்ணி திருப்பி போட்டு வச்சேன், அதை நான் கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 22 hours கழித்து பார்க்கும்போது த நெக்ஸ்ட் டே சோக் பண்ண டைம்க்கு ஒரு 1 or 2 hours பார்க்கும்போது சூப்பராக அப்படி வளர்ந்துருச்சு. ஸோ ஈஸியாக நம்ம 1 day நம்ம வீட்லேயே நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மீலில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் பெட்டர் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஒன்று எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இதை நீங்கள் கிரேவியாக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை இது கூட ஆனியனு ஜிஞ்சர் கார்லிக்லாம் சேர்த்து அரைச்சி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டீம் பண்ணியும் சாப்பிட்லாம் சாலட் மாதிரி. இது 2 to 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பாய்.